அனைவருக்கும் வணக்கம். நான்காம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள இரண்டாம் பருவத்திற்கான கணித பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு ஆறு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பின்னங்கள் சம பாகங்களாக பிரிக்கப்பட்ட படம் இந்த இ ஆப்ஷன். இந்த வடிவத்தை சமபாகங்கள் உடையதாக பிரித்தால் கிடைக்கும் வடிவம் இந்த இ ஆப்ஷன். 3/6 என்ற பின்னத்தை குறிக்கும் படம் இந்த ஆ ஆப்ஷன். அடுத்தது ஒவ்வொரு வடிவத்திலும் ஒரு பாகத்திற்கு மட்டும் வண்ணம் தீட்டி அதன் பின்னத்தை எழுதுக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாகம் இருக்குது. 3 பாகத்தில் 1 பாகம் மட்டும் அடிக்கிறோம், அதனால் 1/3. 4/1 அடிக்கிறோம், அதனால் 1/4. 2/1 அடிக்கிறோம், அதனால் 1/2. அடுத்தது விடையெழி பின்னங்களுக்கு ஏற்ப வண்ணமிடுக. 2/4னா இந்த 4 பாகத்தில் 2க்கு மட்டும் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். 7/10னா இந்த 10 பாகத்தில் 7க்கு மட்டும் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். வண்ணம் தீட்டப்படாத பகுதியின் பின்ன வடிவத்தை எழுதுக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டப்படாமல் என்ன இருக்குது, 2 பாகத்தில் 1 பாகம், இதில் 4 பாகத்தில் 3 பாகம், இதில் 4 பாகத்தில் 3 பாகம். அதனால் இங்கே வந்து 1/2, இங்கே 3/4, இங்கே 3/4. 3வது கேள்வி பாருங்கள், நிழலிடப்பட்ட பகுதியின் பின்ன வடிவத்தை எழுதுக. மொத்தமாக 10 பாக்ஸ் இருக்குது, 10ல் வந்து 6 ஷேட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 6 பாக்ஸ் இருக்குது, அதில் 2 பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 4 இருக்குது, இதில் 1 பண்ணியிருக்காங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்காணும் தொகுப்பிலிருந்து 3 பூக்களை தேர்ந்தெடுத்தால் உருவாகும் பின்னம் என்ன வரும் உங்களுக்கு, 3/8. நீர் நிரம்பிய பானைகளை குறிக்கும் பின்னம் என்னது, 4/9. 10 பொருள்கள் கொண்ட ஒரு தொகுப்பை வரைந்து அதில் 6 பொருள்களுக்கு மட்டும் வண்ணம் தீட்டினால் கிடைக்கும் பின்னம் 6/10. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. 1/4 என்ற பின்னத்தை குறிக்கும் படம் ஆ ஆப்ஷன். வண்ணம் தீட்டப்பட்ட பாகத்திற்கான பின்னம் 3/6. தொகுப்பில் அதிக எண்ணிக்கையில் உள்ள பந்துகளுக்குரிய பின்னம் 6/12. வண்ணமிடப்பட்ட பழங்களின் பின்ன வடிவம் 3/7. விடுபட்ட பின்னங்கள் 1/8, 1/8. அடுத்தது பொறுத்துக, நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதில் 4 பாகத்தில் 2 ஷேட் பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா 4 பாகத்தில் 3 ஷேட் பண்ணியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா 6ல் 2 ஷேட் பண்ணியிருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8ல் 3 பண்ணியிருக்காங்க. 5வது பார்த்தீங்கன்னா 3ல் 1 பண்ணியிருக்காங்க. அடுத்து சரியான வழியை தேர்ந்தெடு. 30 மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தில் வரைந்து வந்திருந்த பூக்களின் வண்ணத்திற்கேற்ற எண்ணிக்கையை ஆசிரியர் வட்ட விளக்கப்படத்தில் குறித்தார். படத்தை உற்று நோக்கி பின்வருவினாக்களுக்கு விடையளி. நீல வண்ண பூக்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பின்னம் 10/30. மிக குறைந்த எண்ணிக்கையில் வரையப்பட்ட வண்ணப்பூக்களை குறிக்கும் பின்னம் 5/30. மிக அதிக எண்ணிக்கையில் வரையப்பட்ட வண்ணப்பூக்களை குறிக்கும் பின்னம் 15/30. அடுத்தது நானே செய்வேன். ஃபர்ஸ்ட்டு 10 மலர்களில் 2 மலர்களை கமலிடமும் 2 மலர்களை சுமதியிடமும் கொடுத்து விட்டால் மீதமுள்ள மலர்களை குறிக்கும் பின்னம் 6/10. சமமாக பிரிக்கப்பட்டுள்ள படம் எது, ஆ ஆப்ஷன். வண்ணம் தீட்டப்பட்ட பகுதியை குறிக்கும் பின்னம் எது, 1/4. பீட்டர் ஒரு சுற்றுச்சுவரின் 4/3 பாகங்களுக்கு வண்ணம் தீட்டி விட்டான் எனில் அவன் வண்ணம் தீட்டி சுவர் எது, ஆ ஆப்ஷன். கீழே உள்ள தொகுப்பிலிருந்து 2 பழங்கள் விற்கப்பட்டன எனில் மீதமுள்ள பழங்களின் பின்னம் 7/9. அடுத்தது ஒரு கூடையில் உள்ள 25 மாம்பழங்களில் 10 மாம்பழங்கள் விற்றுவிட்டன எனில் மீதமுள்ள பழங்களை குறிக்கும் பின்னம் 15/25. பின்னத்தின் சரியான வடிவம் தொகுதி பை பகுதி. மேத்தமேட்டிக்ஸ் என்ற சொல்லில் ஏ என்ற எழுத்திற்கான பின்னம் 2/11. ஒரு தோப்பில் 7 தென்னை, 5 கொய்யா, 3 எலுமிச்சை மற்றும் 8 மாம்பழங்கள் இருந்தன எனில் தோப்பில் உள்ள மாமரத்தின் எண்ணிக்கையை குறிக்கும் பின்னம் 8/23. ஒரு ரோஜா செடியில் 15 மொட்டுகள் இருந்தன, காலையில் 7 பூக்கள் மலர்ந்தன எனில் மொட்டுகளை குறிக்கும் பின்னம் 8/15. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.